வருகிற நவம்பர் 22ஆம் தேதி பைரவாஷ்டமி. அன்றைக்கு நாம் எப்படி வழிபாடு பண்ணுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவபெருமானுடைய மூர்த்தங்கள் மொத்தம் 64. அதில் ஒன்று தான் பைரவர் கோலம். சிவபெருமானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது இல்லையா? அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். பைரவராக வந்த நாள், தோன்றிய நாள் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி. வருகிற நவம்பர் 22ஆம் தேதி அந்த நாள் வருது, பைரவாஷ்டமி வருது. பொதுவாக இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்குது, ஒரு மாதிரி கெடுதலாகவே இருக்குது, யாருமே சந்தோஷமாக இல்லை, எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி எந்த விஷயம் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோ அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா, நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தவிடு பொடி ஆகணும்னா, தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். நான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த நிறைய பேருக்கு தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடை விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. அதனால் தொடர்ந்து நாம் தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு காலபைரவர் வழிபாடு செய்யணும். அதுலேயும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு அவர் பைரவராக தோன்றிய அன்றைய தினத்தில் அவரை நாம் நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும். காலபைரவரை பற்றி அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகாக தேவார பதிகத்தில் பாடியிருக்கிறார். திருச்சேரையில் சென்னரியப்பர் கோவிலில் பதிகம் பாடுகிற போது பைரவரை பற்றி அப்பர் சுவாமிகள் பாடுறார். விரித்த பல்கதிர்கொள் சூலம் வெடிப்படு தமருகம் கை தரித்ததோர் கோலக்கால வைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமேனி வாய் வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே என்று அப்பர் சுவாமிகள் பைரவரை பற்றி பாடுகிறார். அன்றைக்கு நவம்பர் 22ஆம் தேதி எல்லா சிவன் கோவில்லையும் காலபைரவர் சன்னிதி இருக்கும் இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போக முடியாதவர்கள், ஏன்னா இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, வெளிநாட்டிலேருந்து பார்ப்பாங்க, அம்மா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்களுக்கு கோவில் ரொம்ப தூரம் இருக்குமா, நாங்கள் என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, கோவிலுக்கு போக முடியாதுன்னா, நான் உங்களுக்கு காலபைரவருக்கான மந்திரங்கள் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் படிங்க. அன்றைக்கி பொதுவாக காலபைரவர் படம் நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம் இல்லையா, ஆனால் அந்த மந்திரங்களை நீங்கள் தாராளமாக படிக்கலாம், அதை படிங்க. அதே மாதிரி நகையெல்லாம் அடகுல இருக்குது, எப்போ திருப்ப போகிறோன்னு தெரியல, வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம், நிறைய நகை வாங்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்பதற்கும் நிறைய நகை சேருவதற்கும் சொர்ண பைரவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இல்லையா. வருகிற நவம்பர் 22ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சொர்ண பைரவர் ஆலயம் இருந்ததுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அல்லது சொர்ண பைரவர் கோவில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னா, சொர்ண பைரவர் படம் வீட்டில் வைக்கலாம், அந்த சொர்ண பைரவருடைய படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். படமும் இல்லை அப்படின்னா ஒரு கலசம் வச்சு, அல்லது கலசம் வைக்க வாய்ப்பே இல்லைன்னா தீபம் ஏற்றி வைத்து சொர்ண பைரவருக்கான பாட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடில் தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்று தொடங்குகிற ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, சொர்ண பைரவனுடைய அருள் கிடைப்பதற்கு நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய பாட்டு. அந்த பாட்டை வந்து நீங்கள் படிங்க, அது ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சொர்ண பைரவருடைய அருளால் நிறைய பேர் அடகுல இருந்த நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மீட்டுட்டோமா, எங்களுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் சேர்ந்துருக்குமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அன்றைய தினம் நாம் சொர்ண பைரவரையும் வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அல்லது வீட்டில் வழிபாடு பண்ணுறீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உகந்த பொருட்கள்னு இருக்கும் இல்லையா, அப்படி சொர்ண பைரவர் கால பைரவர் நீங்கள் யாரை வழிபாடு செஞ்சாலும் பைரவருக்கு உரியது செவ்வரளி பூ, சிவப்பு அரளி இருக்கு இல்லையா, அந்த செவ்வரளி பூவை நீங்கள் கோயிலுக்கு போனால் வாங்கிட்டு போங்க, அல்லது நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போதும் செவ்வரளி மலர் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், செவ்வரளி மலர் சாச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி நிவேதனம் வைக்கிற போது சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய நிவேதனம் வைப்பது சிறப்பு. வழக்கமாக நான் தேய்பிறை அஷ்டமிக்கு சொர்ண பைரவரை வழிபாடு செய்கிற போது கேசரி நிவேதனமாக வைப்பேன். அதே மாதிரி நீங்கள் கேசரி வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம், இப்படி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய
பொருளை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ரெண்டு நெய் தீபம் ஏத்துங்க. வருகிற 22ஆம் தேதி பைரவாஷ்டமி அன்றைக்கு கால பைரவரை வழிபாடு செய்கிற போது நம்முடைய துன்பங்கள், அது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது ஒவ்வொருத்தர் சொல்ற கஷ்டமும் கேட்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் அந்த துன்பம், அது நோயா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், இன்னும் கல்யாணம் அமையலையே இருக்கலாம், இன்னும் குழந்தை பிறக்கலையே இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த துன்பம் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அது நிச்சயமாக தவிடு பொடி ஆகும். அதே போல சொர்ண பைரவரை வழிபாடு செய்கிற போது தங்க நகை சேரும், ஆபரணம் சேரும் என்பது நம்பிக்கை, செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.